அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏக இறைவனின் அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இப்போ நான் இங்கே பேச வந்திருக்கிற தலைப்பு வந்து என்னை கவர்ந்த இஸ்லாம். அதுக்கு முன்னாடி நான் யார், எப்படிப்பட்டவன், என் ஃபேமிலி என்ன, அதை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து டிபிஐயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அம்மா வந்து சிவில் சப்ளைஸில் ஒர்க் பண்ணி அவங்களும் ரிட்டையர்டு. அப்பாவை நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் ஜோசியத்தில் ஆர்வம் அதிகம், ஜோசியத்துக்கான கோர்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் அந்த நேரத்தை, காலையில் ஒரு ஒரு 4:30 5 மணி கழுந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு பார்த்தா அப்பா வந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த சத்தம் எனக்கு கேட்டுட்ருக்கோம். சரி, யார் யாரை நோக்கி இவர் வந்து மந்திரம் பண்ணிகிட்ருக்காரு, யாரை நோக்கி இவர் வந்து அந்த பேர்லாம் சொல்லி ப்ரே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நான் கேட்பேன். எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும். சரி, அப்பா சொல்லுவார் இவங்களை நோக்கி பண்ண, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் பேர் சொல்லுவார், சிவனை சொல்லி பண்ண, விஷ்ணுவை சொல்லி பண்ண, இவங்கள சொல்லி பண்ண அப்படின்னு சொல்லுவார். எனக்குள்ள ஒரு கேள்வி, சரி இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் இத்தனை பேர் சேர்ந்தான், இந்த ஒரு உலகத்தை படைச்சாங்க, அப்படி பண்ணுந்தேன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருந்திருப்பான். இப்போ உங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், என் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க, நான் க்ரியேட் பண்ணேன்னா அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். இப்போது இத்தனை கடவுள் வந்து நம்மளை க்ரியேட் பண்ணுறாரு, அது எப்படி கை மூக்கு கால் எல்லாமே ஒரே இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, இதயம் எங்கே இருக்கணுமோ அங்கேயே இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்கே எப்படி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். சின்ன வயசில் அம்மா வந்து எல்லாம் போட்டு விடுவாங்க, விபூதிலாம் அடிப்பாங்க, கோயில் போக சொல்லுவாங்க, கோயில் போவேன், அம்மா அடித்து வேறு கோயிலுக்கு இழுத்துட்டு போவாங்கன்னு அது அந்த சம்பவம்லாம் நடக்கும். அப்புறம் வயசு ஏற ஏற நமக்கு அந்த அறிவு வளரும். ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற அளவு வந்து 10ஆம் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வளர வளர நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி, என்னதெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், அதோடு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் நாத்திகவாதியாக இருந்தேன், எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, ஈ கடவுள் இருந்தால் என்ன போனால் என்ன, நமக்கு சாப்பாடு வருது, நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2014-2015 அந்த டைமில் வந்து ஒரு கேஸ் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது. அது ஒரு முஸ்லீம் டேர்மை பற்றி தான் அந்த கேஸு. நடந்துட்டுருக்கும் போது எனக்குள்ளே ஒரு கேள்வி, என்ன இதுன்னு எனக்கு அப்போ ஆர்வம் அதிகமாகலாம் கிடையாது, எனக்கு வேலை கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. அந்த டைமில் வந்து நான் உட்காந்துட்டு சும்மா ஃபோன் பண்ணும் போது அந்த கேஸ் வந்து என் காதில் வந்து விழுது, இந்த மாதிரி ஒரு டேர்ம் ஒரு கேஸுன்னு. என்னடா இது அப்படின்னு நான் போய் சர்ச் பண்ணுறேன். சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணும் போது ரிலேட்டடாக அது கீழே வந்து ஒரு 2-3 விஷயம் வந்தது. வாட் இஸ் இஸ்லாம் அப்படின்னு கூகுளில் போட்டாலே வந்தது. அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க, கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கன்வெர்ட்டட் ஹிந்துசம், கன்வெர்ட்டட் புத்திசம் அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து முதல் தாக்கம் எனக்கு இஸ்லாம் மேலே எது ஏற்பட்டது அப்படின்னாக்கா ரிவர்ட்டட் இஸ்லாம் அப்படின்னு அந்த ஒரு டேர்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கன்வெர்ட்டட்க்கும் ரிவர்ட்டட்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா, கன்வெர்ட்டட்னா நீங்கள் ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று மாறறதுக்கு, ரிவர்ட்டட்னா நீங்கள் இருக்கிற ஒரு இதுக்கே திரும்ப வர்றதுக்கு. அது அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் நாளாக வந்து நானே கூகுளில் வந்து சர்ச் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேனே சொல்லலாம் கூகுளில். அதுக்கப்புறம் இல்லை, நம்ம பண்ணுறது வந்து சரியாக இருந்தாலுமே நமக்கு வந்து எதுவாக தெளிவாக தெரியணும், நம்ம யாரை நோக்கி போகலாம், யாரை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படியே யோசிக்கிட்டே இருக்கும் போது, சரி நமக்குள்ளே ஒரு பயம், சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல் போனால் யாராவது பார்த்துருவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம். சரி அதனாலேயே ரொம்ப நாள் போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, நமக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிக்கு கீழே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் பரவாயில்ல, அது என் வீட்டிலேருந்து தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான். ஸோ என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர்கிட்ட வந்து, இல்லை எனக்கு இந்த மாதிரி இஸ்லாத்தில் ஆர்வம் இருக்குது, எனக்கு வந்து குரான் படிக்கணும், குரான் படிக்கிறத நான் கேட்கணும், எனக்கு தெளிவாக யாராவது சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் இங்கே இன்னொருத்தர் நம்பர் சொன்னாங்க. நம்பர் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக அப்பா கிட்டே வந்திருக்கேன். இவர் தான் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், இங்கேருந்து நான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் சொல்லிடுறேன், சின்ன வயசில் வந்து ஒரு 5-6 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லாம் படிக்கும் போது எனக்குள்ளே ஒரு மைண்ட் செட்டு, முஸ்லீம்னா என்ன அது ஒரு மதம், கிறிஸ்டின்னா என்ன அது ஒரு மதம், அந்த மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னாக்கா இன்னொரு இதையும் தாண்டி இன்னொன்று இருந்தது. அந்த காலத்தில் வந்து சில பல படங்களில் வந்து முஸ்லீமை வந்து ஒரு தீவிரவாதியாக காட்டி இந்த மாதிரி காட்டி அதுக்குள்ளே வந்து நார்மலாக இருக்கிற ஒரு வளர்கிற ஒரு குழந்தை மனசில் கூட நீங்கள் அதை தெளிவாக பதிய வச்சிடுறாங்க அந்த மாதிரி பண்ணி. அது எனக்குள்ளே ஒரு தாக்கம், என்ன இந்த மாதிரி முஸ்லீமாக வந்து மதம் போல, அது வந்து ஒரு வேறு ஏதோ போல அப்படின்னு எனக்கு கடைசி வரைக்கும் அது புரியல, என்னன்னு புரியல.
அப்புறம் வயசு போக போக படிக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு ஒரு விஷயமும் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஓ இது சொல்லியிருக்காங்க, இதுவும் அதாவது 100 பாசிட்டிவ்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஒரு 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 மார்க்கத்தில் உங்களுக்கு 100 பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அந்த 100 நல்ல விஷயங்களையும் கோர்வையாக 100 சொல்லி உங்களால் சொல்ல முடியாது, 100 சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 எனக்கு இந்த மார்க்கத்தில் ரொம்ப பிடிச்சது ஒரு 4-5 விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது இறைவன் ஒருவன், இறைவன் ஒருவங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஏற்பட்ட சந்தேகம் அதுதான், இறைவன் ஒருவனாக தான் இருக்க முடியும், நீங்கள் எப்படி அதை நிறைய சொல்கிறீங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஏற்பட்ட சந்தேகம் அது. இறைவன் சொன்ன உடனே சரி இது வந்து நமக்கு ஏற்ற மார்க்கம் தான், முதல் பாயிண்ட்டு டிக் ஆகிடுச்சு, சரி இது கரெக்டு தான் அப்படின்னு. ரெண்டாவது மது, ரெண்டாவது மது. ஏன் அப் மது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேனாக்கா, எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் ரொம்ப ராயலான ஏரியாலாம் கிடையாது, நார்மலாக இருக்கும், குடிசை வீடும் இருக்கும், மாடி வீடும் இருக்கும், அந்த மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை தாண்டி பின்னாடி போக போக உங்களுக்கு குடிசை வீடு அதிகமாக இருக்கும், தினைக்கும் வந்து குடி பின்னாடி காலியான இடம்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லோரும் உட்காந்து தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, சீட்டாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. சரி இந்த எல்லாம் கரெக்டு, இந்த நம்ம பண்ணுறது இந்த விஷயம் தப்பு அப்படின்னு யாருமே இந்த மதத்தில் சொல்லலையா? டெய்லி கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், இதில் வந்து எதுவும் தப்பு அப்படின்னு சொல்லலையா அப்படின்னு யோசித்தேன். யோசிச்சதுக்கப்புறம் இந்த திருக்குறானை படிக்கும் போது எனக்கு மது குடித்தாக்கா 40 ப்ரேயர் போக முடியாது, 40 நீ ப்ரேயர் பண்ணதே வந்து வேஸ்ட்டு, போனாலும் யூஸ் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதை இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டாவது மக்கள் யாராவது திருந்துவாங்களே, மக்கள் யாரும் மது பக்கம் போக மாட்டாங்களே அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளை மாதிரி முஸ்லீம்ஸை வந்து ஏன் மட்டம் தட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னாக்கா மதுவை வந்து அறவே விரும்பாதவங்க நம்ம எல்லாருமே, ஆனால் இப்படியே போச்சுனாக்கா நாடு முன்னேறிடுமோ, நாடு போயிடுமோ அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுனாலே நம்மளை வந்து முன்னாடி ஏற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு விஷயம். இப்போது ஹிந்துஸ்லேயும் சரி கிறிஸ்டின்ஸ்லேயும் சரி முஸ்லீம் கரெக்டானது, முஸ்லீம் வந்து நல்ல மார்க்கம், உண்மையான மார்க்கம் அப்படின்னு உணர்ந்தவங்க நிறைய பேர், என்ன மாதிரி உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம், அது அந்த தயக்கத்தை தாண்டி அவங்களால வெளியில் வந்து எதுவும் பேச முடியல, பண்ண முடியல. ஒன்று ஃபேமிலியாக இருக்கும், இல்லை அவங்க வேலை செய்கிற இடமா இருக்கும், இல்லை சமூகமாக இருக்கும், அதை தாண்டி அவங்க வரல. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, தயவு செஞ்சு அந்த விஷயத்தை விட்டு தாண்டி வாங்க. நமக்கு ஒன்று கிடைக்கணும்னா நம்ம தான் தேடி போகணும். அதே மாதிரி இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்கான், அறிவு அவன் கொடுக்க மட்டும்தான் செஞ்சுருக்கான். நீங்கள் தான் யோசிக்கணும் இது சரி இது சரி இது தப்பு அப்படின்னு, நீங்கள் மட்டும்தான் யோசிக்கணும். எனக்கு ஒரு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இது தோண்டிட்டு வந்தது, எது சரி எது தப்புன்னு தெரியல. எனக்கு இஸ்லாமுங்கிற அந்த ஒரு மார்க்கம் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேனாக்கா, ஒரு நாத்திகவாதியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். பசங்களோட போவேன், சுற்றுவேன், 10 வீட்டுக்கு வருவேன், 11 வீட்டுக்கு வருவேன், ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருப்பேன். அப்படி தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். ஏன் இப்போ நான் வந்து இப்போ கூட நான் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி பயங்கர சண்டை வரும். நான் எங்கள் அம்மாவை திட்டுவேன், பயங்கரமாக திட்டுவேன். நான் பேசும்போது சத்தமாக பேசினாலே அந்த ஒரு கோபத்தில் அந்த ஒரு கோபம் வெறி மாதிரி பேசுவேன். இப்போல்லாம் அது படிப்படியாக கம்மியாக, இப்போவும் நான் திட்டுறேன் அம்மாவோட சண்டை போடுறேன் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் முன்ன அளவுக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னாக்கா அதாவது எனக்கு கோபம் வரும், சண்டை போடணும்னு வரும். ஓ குரானில் வந்து இது சொல்லியிருக்காங்கல்ல, அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்கல்ல, தப்புன்னு நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அந்த ஒரு விஷயம் திருக்குறானை நீங்கள் வந்து முஸ்லீமோ இல்லையோ தயவு செஞ்சு திருக்குறானை படிங்க. படித்து அதில் இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அது உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் பண்ணும் போது இது தப்போ சரியோ உங்களுக்கே தோணும். அது அடுத்த வாட்டி நீங்கள் பண்ணும் போது ஓ இது அங்கே சொல்லியிருக்காங்க இது தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். இப்போது நான் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது காரணம் அல்ல. அதே மாதிரி இன்னொரு தவறான கருத்தும் இருக்குது. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், போயிட்டு ஏதோ காலில் ஏதோ கல் பட்டுருச்சு, ஏதோ பெஞ்ச் மேலே அடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அல்லா அப்படின்னு சொன்னால் போதும் நம்மளை வந்து முஸ்லீம்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது கிடையாது. நான் இங்கே வந்து முதல்ல கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அல்லா அல்லாங்கிறது முஸ்லீம் மட்டும் கூப்பிட பேர் இல்லை. இப்போ தமிழில் நமக்கு எப்படி இறைவன் இருக்கோ இங்கிலீஷில் எப்படி காடுன் இருக்கோ அதே மாதிரி தான் அல்லாங்கிறது ஒரு அரேபிய மொழி. நான் இங்கே வந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயம் கற்றுருக்கேன், ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இது ஒன்று அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பேச்சை நிறைவு செய்கிறேன். Oh, 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 oh.